அதிநவீன முறையில் முதியவர்களுக்கு பெருந்தமணி வாழ்வு மாற்று சிகிச்சை. திருச்சி காவேரி மருத்துவமனை சாதனை. திருச்சி காவேரி மருத்துவமனையில் இரண்டு முதியவர்களுக்கு டிரான்ஸ் கத்தீட்டர் பெருந்தமணி வாழ்வு அதிநவீன சிகிச்சை முறையை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை இல்லாமல் பெருந்தமணி வாழ்வு மாற்று சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. ஹார்ட்டுங்கிறது வந்து ஒரு பம்பிங் சேம்பர் இருக்கு இருதயத்தில். அதில் ஒரு வேல்வு தான் இந்த அயோட்டிக் வேல்வு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. இந்த வேல்வு வந்து ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 60-100 வாட்டி திறந்து திறந்து விரியும். வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். போக போக என்ன ஆகுண்டானா, அந்த வேரண்டர் கொஞ்சம் 4 வயசாக என்ன ஆகுண்டானா, அப்படியே சுருங்கிக்கிட்டே வந்து இதோட ஓப்பனிங் வந்து கம்மியாகிட்டே போகும். இதுக்கு இந்த நோய்க்கு பேர் தான் அயோட்டிக் ஸ்டினோசிஸ்ங்கிற சொல்லக்கூடிய நோய். இந்த மாதிரி வேல்வு வந்து சுருங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து உடம்புக்கு வந்து எல்லா உறுப்பும் இருதயத்துக்கு சரி, கிட்னிக்கு சரி, மூளைக்கு சரி, எல்லாத்துக்கும் வந்து பிளட்டு சப்ளை கம்மி ஆயிடும். இது வந்து வயசாகும் போது வரும். ப்ளஸ் ஸ்மோக்கிங், ஃபுட் ஹேபிட்ஸ் அதில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஜெனட்டிக்கல் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் கூட இந்த டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன மாதிரியான வைத்தியங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேல்வியை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஒரே வைத்தியம். இந்த மாதிரி மைல்டு சுருக்கம், மாடரேட் சுருக்கம்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மெடிசின்ஸ்லேயே குணப்படுத்திக்கலாம். அது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கிடையாது. ஒன்ஸ் இந்த மாதிரி சிவியர் சுருக்கம், வேல்வே ஓப்பனே ஆகாமல் ரத்தமே ரொம்ப கம்மியாக போகிற நேரத்தில் தான் நம்ம வந்து அதுக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணியோ இல்லை இந்த டேவிங்கிற ஸ்பெஷல் வைத்தியம் பண்ணியும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து மூச்சுத்திணறல், நடந்தாலே மூச்சுத்திணறல் வரும், இல்லாட்டி அவங்களால கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது, நெஞ்சு வலி வரும், படுத்தா மூச்சுத்திணறல் வரும், கை கால் வீக்கம் வரலாம், சில சமயம் இருதய துடிப்பெல்லாம் கூட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸோடு தான் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இந்த வேல்வு சுருக்கம் இருக்கிறவங்க. இப்போனா நம்ம வந்து எக்கோ ஸ்கேனுங்கிற வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி நம்ம என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த வேல்வு சுருக்கம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வயசானவங்களுக்கு வர நோய். யூஸ்வலாக 60-65 வயசுலேருந்தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ராக்ரெஷன். ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ வைத்தியம் பார்க்கலன்னா அது வந்து உயிருக்கே ஆபத்தான ப்ராப்ளம்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மைல்டு மாடரேட் பிளாக்லாம் இருக்கிறவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் மருந்து மாத்திரைகள் பட்டாலே போதும், ஓப்பன் சர்ஜரி எதுவுமே தேவையில்லை. நான் சிவியராக இருக்கிறவங்களுக்கு ரெண்டு விதமான வைத்தியங்கள் இருக்குது. அது ஒன்று தான் இந்த ஓப்பன் சர்ஜரின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று வந்து இந்த டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வால் இம்ப்ளான்டேஷன், இந்த டேவிங்கிற சொல்லக்கூடிய ப்ரொசீஜர். இந்த டேவிங்கிறது என்னடான்னா, கால் வழியாக ஒரு சின்ன ஊசி போட்டு அந்த இருதயத்துக்குள்ளார போய் இந்த வேல்வியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. இந்த ஓப்பன் சர்ஜரிங்கிறது ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி இருதயத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறது. ஸோ இதுதான் ரெண்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த நம்ம ஓப்பன் சர்ஜரி வந்து பல வருஷங்களாக பண்ணிகிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வால் இம்ப்ளான்டேஷன்ங்கிறது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்த டெக்னாலஜி. அது வந்து குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எல்லாருக்கும் கிடையாது. ஸோ இதோட அந்த டேவியோட அட்வான்டேஜ் என்னடான்னா, இது வந்து ஓப்பன் சர்ஜரியே கிடையாது, இதுக்கு வந்து அனஸ்தீசியா, ஜென்ரல் அனஸ்தீசியா எதுவுமே தேவையில்லை. இந்த ஹார்ட் லங் பைபாஸ்ன்னு சொல்லுவோம், இருதயத்தை நிறுத்தி ஆப்ரேஷன் பண்ணணும், அது தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த டேவிங்கிறதோட அட்வான்டேஜ். ப்ளஸ் பேஷண்ட் வந்து சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடலாம். யூஸ்வலாக 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவாங்க. இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ரத்த டிரான்ஸ்ஃபியூஷன் எதுவுமே தேவைப்படாது. ப்ளஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கிறவங்க, இந்த லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லிவரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, அவங்களுக்கெல்லாம் ஓப்பன் சர்ஜரியில் ரிஸ்க்குங்கிறது அதிகம். அதனால இந்த மாதிரியான நவீன முறை யூஸ் பண்ணி கூட நம்ம அயோட்டிக் வால் இம்ப்ளான்டேஷன்ங்கிறது பண்ணலாம். இப்போ இது இந்த படத்தில் காமிக்கிறது இந்த ப்ரொசீஜரோட இது. இந்த வேல்வு சுருங்கின வேல்வை இந்த மாதிரி பலூன் வச்சு முதல்ல விரிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் வேல், அதான் புது வேல், அதை வந்து அந்த இடத்துல பொருத்திடுவோம். இதுதான் அந்த வேல்வு. இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு இந்தியன் கம்பெனியோட வேல்வு, அதுவே உலகம் முழுக்க யூஸ் பண்ணுறாங்க, அதுவே ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை. விரியும் போது இந்த வேல்வு வந்து ஃபுல்லாக விரிஞ்சிடும். இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம்.
ஸோ ரெண்டு பேஷண்ட்டுக்கு சார் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தோம், அதுவும் ஒரே மாதத்தில் ரெண்டு பேஷண்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து 72 வயசு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து வேல்வு சுருக்கம் ரொம்ப வருஷமாக இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா ஹார்ட்டோட பம்பிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. 60% வெளிநாட்டில் வந்து அங்கீகாரம் படிச்சுட்டு நிறையா கேஸ் பண்ணிட்டு வந்து பண்ணுறதை எங்களுக்குலாம் ரொம்ப இருக்குங்க. இதெல்லாம் வந்து திருச்சியில் பண்ண முடியுமா, ஒரு சின்ன ஊரில் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குரிய கேன்சல் பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு கிடைத்த வெற்றி, திருச்சி கிடைத்த வெற்றி, ஆஸ்மி கிடைத்த வெற்றிங்கிறது நான் சொல்லுவாங்க, திருச்சி கிடைத்த வெற்றி. ஸோ இப்போ இந்த காண்பு இந்த மீட் பண்ணுறதே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தான் வந்து இந்த செய்தி வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக தெரிஞ்சால் தான் வந்து ஒரு சின்ன பொருட்கள் தயார் பண்ணுறது வந்து ஜாஸ்தி செலவாகும்.